ஹலோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் 2023 ஃபார் ஃபிசிக்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவார்டு யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணு பேர் இருக்காங்க, மூணு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எதுக்காக இந்த அவார்டு கொடுத்தாங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாரும் சேர்ந்து தே ஹவ் ஜென்ரேட்டட் ஓட்டோ செகண்ட் பல்சஸ் ஆஃப் லைட். ஓகேவா? இந்த ஓட்டோ செகண்ட் பல்சஸ் ஆஃப் லைட்டை வச்சு நம்மளால் எலக்ட்ரானோட டைனமிக்ஸ் இன் மேட்டர் இன் கண்டென்ஸ்ட் ஃபார்ம் இன் எனி ஃபார்ம் நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஓட்டோ செகண்ட்னா என்னப்பா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சி, ஒன் செகண்ட் இருக்குல்ல, ஒன் செகண்டை வந்து என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் 1000 டிவைட் பண்ணலாம். ஓகே, அகெயின் 1000 அதை டிவைட் பண்ணலாம், அகெயின் 1000 டிவைட் பண்ணலாம், அண்ட் அகெயின் 1000 டிவைட் பண்ணலாம், அண்ட் அகெயின் லாஸ்ட்டாக 1000 டிவைட் பண்ணால் இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் தான் ஒரு ஆட்டம் வந்து மூவ் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். ஸோ புரியுதா, எவ்வளோ ஷார்ட் டைம், ஒரு செகண்டை எவ்வளோ தடவை நம்ம என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? எவ்வளோ பெரிய நம்பரில் டிவைட் பண்ணால் தான் ஒரு ஆட்டம் வந்து த டைம் டேக்கன் டு மூவ், ஒரு ஆட்டமோட டைம் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு. இப்போ மறுபடியும் ஓகேவா, இதை 1000 டிவைட் பண்ணால் வி வில் கெட் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற ஸ்பீடு இதுதான், இல்லைனா இவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுக்கு. ஓகேவா? அண்ட் இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டோ செகண்ட் அப்படின்னு சொல்லி என்னது சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு பாசிபிள் டைம் தான் என்னது ஆட்டோ செகண்ட். அண்ட் ஃபிசிக்ஸில் இதை பற்றி படிக்கிறது தான் வந்து ஆட்டோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெய்சன்பர்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். 1925-27 அந்த டைமில் இவர் வந்து ஒரு பிரின்சிபல், நீங்களாம் கூட படிச்சிருப்பீங்க, ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரின்சிபலில் முக்கியமாக என்ன சொல்லுவார்னா, இங்கே பாருங்கப்பா, நம்ம எவ்வளோ எவ்வளோ ஆட்டம்குள்ளே போகிறோமோ, அதாவது எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. மெஷர் பண்ண முடியாதுன்னா ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேவா? ஆனால் ஆர்பிட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்மளால் கரெக்டான பொசிஷனை சொல்ல முடியுமா, இல்லை ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்க முடியுமானா, முடியாது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து எந்த ஸ்பின்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமானா, முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஹெய்சன்பர்கோட பிரின்சிபல். அப்போ இன்டர்வியூவில் கேட்பாங்க, அப்போ நம்மளால் வந்து இப்போ இந்த ஓட்டோ செகண்ட் எலக்ட்ரானோட வேர்ல்டுக்குள்ளே போக முடியாதனால, அப்போ நம்மளால் வந்து எலக்ட்ரானோட மூமெண்ட்டு அது எந்த பொசிஷனில் இருக்குது, அதோடய ஸ்பின்னெல்லாம் அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது அவங்க இல்லவே இல்லை, இன்னமும் நம்ம ஹெய்சன்பர்கோட பிரின்சிபலை என்ன செய்யலை, வயலேட் பண்ணலை, அவர் சொன்னது இன்னும் அப்படியே தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில், ஏன்னா இன்றைக்கி தான் வந்து ஒரு புது விண்டோ வந்து ஒரு புது டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? எலக்ட்ரான்ஸை இவ்வளோ க்ளோஸாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இல்லை ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு, இல்லைனா இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னது இதை வச்சு நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படி சார் மெஷர் பண்ணுறது? ஓட்டோ செகண்ட்ஸ்ன்னு சொன்னோம், ஓகே, எலக்ட்ரான் மூமெண்ட்டை டக்குன்னு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓட்டோ செகண்ட் பல்ஸ் ஆஃப் லைட், ஒரு பல்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, மெஷர்மெண்ட்டில் டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? பல்ஸ், இந்த பல்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி, ஓகேவா? இந்த பல்ஸை வச்சு நம்மளால் கோரிலேட் பண்ண முடியுது. ஓகேவா? அந்த எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளால் கோரிலேட் பண்ண முடியுது. அண்ட் இதுக்கு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அது ரொம்ப அட்வான்ஸ், தேவையும் இல்லை, அது புரியவும் முடியாதுன்னு நினைக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம். ஸோ இந்த பல்ஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளால் எலக்ட்ரான்ஸை ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அவ்வளோதானே தவிர இன்னும் எக்ஸாக்டாக ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை கம்ப்ளீட்டாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. ஓகேவா? சி, இந்த ஓட்டோ செகண்ட் பல்ஸ் ஆஃப் லைட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 1921 வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். அது எதுக்கு வாங்கியிருப்பார்னா, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு தான் வாங்கியிருப்பார். அவர் ரிலேட்டிவிட்டிலாம் கண்டுபிடிச்சிருக்கார், பட் அது கூட அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்காது. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மேலே நீங்கள் வந்து லைட் என்ன செய்யுங்க, இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் இதுதான் என்னது ஃபோட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சி, அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் ஹூக்குக்கும் ஒரு இஷ்யூ வரும்.
ஹூக் என்ன சொல்லுவார், லைட் வந்து ஒரு வேவ் அப்படிம்பாரு. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுவார்னா அப்படிலாம் கிடையாது, லைட் வந்து என்னது ஒரு பார்ட்டிகல் அப்படிம்பாரு. பட் ஹூக் என்ன பண்ணிடுவார்னா ப்ரூஃப் பண்ணிடுவார் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வருவார். ஸோ என்ன பேச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க லைட் வந்து என்னது இட் இஸ் அ வேவ், பார்ட்டிகல் கிடையாது அப்படின்னு. பட் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வச்சு ப்ரூஃப் பண்ணுவார், கிடையாது வேவ் கிடையாது இட் இஸ் அ பார்ட்டிக்கல் அப்படின்னு. என்ன ப்ரூஃப் ஆகும்னா லைட்டுக்கு டியூயல் நேச்சர், அதாவது இட் இஸ் ஆல்சோ எ வேவ் ஆல்சோ எ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது தான் என்னது இப்போ வரைக்குமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இதை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, ப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓட்டோ செகண்ட்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை இன்னமும் எலக்ட்ரான் லெவலில் ஸ்டெடி பண்ண முடியும். ஸோ அது என்ன டைம் ஸ்கேலில் இருக்குது, ஸோ அதை நம்மளால் இன்னும் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியல, அதுதான் சொல்கிறாங்க. சி இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த இந்த பல்ஸ் இருக்குல்ல பல்ஸை வச்சு நம்மளால் எலக்ட்ரான்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியுது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்யூச்சரில் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே நம்ம பிளட்டு, சி எலக்ட்ரான்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம பாடியில் நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் காரணம் எலக்ட்ரான்ஸ் தான், ஓகேங்களா. செல்ஃபோன் ஓகேவா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எல்லாமே எலக்ட்ரான் வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அதனால தான் சொல்கிறாங்க ஃப்யூச்சர் அப்ளிகேஷன்ஸ் வந்து செமிகண்டக்டரில் இது பயங்கரமாக இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க சொன்ன இன்னொரு புரியும்படியமான எக்ஸாம்பிள் அப்படி தான், நீங்கள் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ எலக்ட்ரிக் பல்ஸ் இருக்குல்ல அந்த பல்ஸ் வந்து அதை வச்சு நம்மளால் நம்ம ஃபிங்கர்க்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதோட மூமெண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு நார்மல் பிளட், எந்த ஒரு வியாதியும் இல்லாத ஒரு பிளட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும், இல்லை கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரீஜிஸ் வைக்க முடியும். ஸோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு கையை ஃபிங்கர் பிரிண்ட் மெஷர் பண்ணுற மாதிரி நம்ம கையை ஸ்கேன் பண்ணாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன டிசீஸ் இருக்குது என்னங்கிற அளவுக்கு பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதோட ஃப்யூச்சர் அப்ளிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி என்னது சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டூல் இந்த ஆட்டோ செகண்ட் பல்ஸ், ஓகேவா, இந்த பல்ஸை நம்மளால் டிரைவ் பண்ண முடிகிறதுனால நம்மளால் எலக்ட்ரான்ஸை இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். சொல்லப்போனால் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேவா. அந்த அளவுக்கு ஒரு மைன்யூட் டீட்டெயில் இது. ஏன் நம்ம மைன்யூட் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க அவங்களே ஒரு கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். சி ஒரு ஹார்ட் பீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 செகண்ட் எடுக்கும், ஓகேவா. இப்போ ஒரு ஆட்டோ செகண்ட் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் 1/1000, ஓகேவா, திரும்ப ஒரு 1000, ஓகேவா, திரும்ப ஒரு 1000, திரும்ப ஒரு 1000, திரும்ப ஒரு 1000, திரும்ப ஒரு 1000, ஓகேவா. ஸோ ஒரு ஆட்டோ செகண்ட்குள்ளே இவ்வளோ 1 செகண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா, இவ்வளோ 1 செகண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. இப்போ இதை எதை கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ், ஓகேவா, அதை வந்து நம்ம செகண்ட்ஸில் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய செகண்ட்ஸும் இந்த ஆட்டோ செகண்ட்குள்ளே இருக்கக்கூடிய செகண்ட்ஸும் ரெண்டும் சேம் அப்படின்னு சொல்லி என்னது சொல்ல வராங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அண்ட் ஆட்டோ செகண்ட் இஸ் ஸோ ஷார்ட் தட் தேர் ஆர் ஆஸ் மெனி 1 செகண்ட்ஸ் ஆஸ் தேர் ஹாவ் பீன் செகண்ட் சின்ஸ் த பர்த் ஆஃப் த யூனிவர்ஸ். எல்லாருக்கும் தெரியும் பிக் பேங் அப்படிங்கிற ஒரு இதில் தான் என்ன செஞ்சுருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ யூனிவர்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். அண்ட் அதை வச்சு நம்ம வந்து என்னது ஏஜை கால்குலேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா, இட்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன ஒரு கண்டுபிடிப்புக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க இவங்க மூணு பேருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆட்டோ செகண்ட்ஸ்னால் என்ன, இது எவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்சன்பர்க் வந்து சொன்னதை வயலேட் பண்ணிட்டோமா இல்லையா கைண்ட் ஆஃப் இதுதான் என்ன செஞ்சுருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்த விஷயம். எக்ஸ்பிளைன் நார்மலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இப்படி தான் சொல்லி ஆகணும். எஸ், இருந்தாலும் எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.